வெற்றி பெற்றிருக்காங்க. முதல் தடவையாது அதனால நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. ஆட்சி எங்க கிட்ட இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் மத்தியிலே மூன்றாவது முறையாக எங்களிடம் ஆட்சி பொறுப்பை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். மோடி அரசு வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரோட ஆதரவுலதான். உங்க கூட கூட்டணியில் இருந்தவங்க எத்தனை நாளைக்கு உங்களோட சட்டசபை தேர்தல் வரைக்கும் இருக்காங்கிறதையும் நாங்க பொறுத்திருந்து பாக்குறோம். எங்களுடைய கூட்டணி என்று பலமான ஒரு கூட்டணியாக மத்தியிலே அமைச்சரவை நீங்க வந்து பங்கேற்பது கூட பாத்தீங்க. இதே இன்னொரு நாங்க உங்கள் வாயில மக்களுக்கு ஒன்னு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நீங்க 2004 திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே கூட்டணி அரசோடு காங்கிரசோடு ஆட்சி அமைக்கின்ற பொழுது மந்திரிகளுடைய துறைகளுக்காக என்னென்னவெல்லாம் பஞ்சாயத்து நடந்தது? யார் யாருக்கிட்டெல்லாம் பத்திரிகையாளர்கள் தாங்க மினிஸ்டர், எந்த மினிஸ்டர் யாருக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எவ்வளவு ஸ்மூத்தா கூட்டணி அரசு எல்லா கூட்டணி கட்சியோட இணைந்து திரு நிதிஷ்குமார் அவர்கள் 7ஆம் தேதி பார்லிமெண்ட் சென்ட்ரல் ஹால்ல என்ன பேசுறாரு, திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன பேசுறாரு. இவ்வளவு ஒரு திறமையான பிரதமர் அவருடைய தலைமையின் கீழ் பணியாற்றுவதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கோம்னு ரெண்டு தலைவரும் பேசுறாங்க. அதனால எங்களோட கூட்டணியில எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த முடியும்னு யாரும் நினைக்க முடியாது. எல்லாரும் அத்தனை கூட்டணி கட்சிகளும் பிரதமர் மோடி அவர்கள் மீது மிக பிரமாண்டமான ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க, எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க. எங்களோட 5 வருஷ காலம் எந்த சிக்கல் இல்லாம நல்லபடியா போகும். நாங்க எந்த பத்திரிகையாளரை வச்சு, எந்த இடைத்தரகரை வச்சுட்டு, புரோக்கரை வச்சுட்டு மந்திரி சபையை அமைக்கல. அவங்கள மாதிரி தேசிய கட்சியாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு எத்தனை எம்பி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில்? ஏதோ கூட்டணி தயவுல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு மேடையில இடம் கிடைச்சிருக்கு. மேற்கு வங்காளத்துல ஒரு காலத்துல ஆட்சியில் இருந்தவங்க, கேரளாவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய அரசு எத்தனை மக்கள் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு? நாங்க இன்னைக்கு தனிப்பெரும் கட்சியாக இந்தியாவில் உருவாகிட்டு இருக்கோம், உருவாயிருக்கோம், இந்த ஆட்சியை நாங்க அமைச்சிருக்கோம். அதனால எங்களை பார்த்து கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி விமர்சனத்தை எல்லாம் வைக்க வேண்டாம். மரியாதைக்குரிய திருமதி தமிழிசை அவர்களும் மாநிலத்தினுடைய தலைவர் அவங்க வீட்டுக்கே போய் பார்த்த விஷயத்தையும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. இடையில இன்னும் இதை போட்டு போட்டு எத்தனை தருவீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க? பாஜக மூத்த தலைவர்களை தமிழ் செய்தவர்களை பாஜக சோசியல் மீடியா அவங்களை பார்க்க முடியாது, அவங்களே வருத்தம் தெரிவிச்சு பேசுனாங்க. இது ஏற்கனவே வந்து இதுக்கான பதில வந்து சொல்லியாச்சு. இதுல திருப்பி திருப்பி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பாரதிய ஜனதா கட்சி முன் எப்போதும் இல்லாத வகையிலே ஒரு பலமான அடித்தளத்தை இட்டு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பிஜேபியோட வளர்ச்சியை பொறுக்க முடியாத ஒரு சில நபர்கள், ஒரு சில பின்னணியில் இருக்கிறவங்க, தலைவர்களுக்குள்ள பிரச்சனை இல்ல கட்சிக்குள்ள பிரச்சனை, திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒத்துழைப்பு இல்ல, இல்ல அவர் வந்து மற்றவங்களை புறக்க, ஏதாவது விதவிதமா கதையா சொல்லிட்டு இருக்காங்க.